ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்துட்டு எப்படி வந்துட்டு ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டு ஸ்பெல்லிங் வந்துட்டு நம்ம டைப் பண்ண வேர்ட்ஸோடைய ஸ்பெல்லிங்ஸை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, நான் வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் டைப் பண்ணியிருக்கேன். என்னென்னா வந்துட்டு லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக், பட் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ இதை நான் எப்படி நான் வந்துட்டு செக் பண்ண போகிறேன்னா, இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டில் போயிட்டு செக் ஸ்பெல்லிங் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இது காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோட்டோஷாப்பே என்ன பண்ணோம்னா வந்துட்டு சில சஜஷன்ஸ் தரும். ஸோ நான் லேர்ன் LEARN, ஓகே இது கரெக்டு. ஸோ நான் எனக்கு எது கரெக்டான ஸ்பெல்லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நான் சேஞ்சுன்னு கொடுத்தேன்னா அது மாறிடும். அடுத்து வந்துட்டு பாருங்கள், ஸோ வந்துட்டு இதில் வந்துட்டு எனக்கான கரெக்டான ஸ்பெல்லிங் வந்துட்டு இல்லை, இருக்குது, இங்கே இருக்குது, ஃப்ரம் மாறிடுச்சா. நெக்ஸ்ட் வந்து மிஸ்டேக், ஸோ மிஸ்டேக்ஸ் சேஞ்ச், ஓகே. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம்னா வந்துட்டு ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டு நம்ம சில வார்த்தைகளை டைப் பண்ணி முடிச்சிட்டோம், பட் வந்துட்டு நமக்கே தெரியாமல் உள்ளே ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபைனலாக போயிட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் போயிட்டு செக் ஸ்பெல்லிங்னு கொடுத்தோன்னா ஃபோட்டோஷாப் வந்துட்டு நமக்கான சஜஷன்ஸ் வந்துட்டு கொடுக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ஒரு வீடியோவில் நல்ல கான்செப்டோடு மீட் பண்ணுவோம்.